ஹாய் கைஸ், வணக்கம். ஓகே, இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திருப்பியும் வந்து கேமராக்கு வந்திருக்கேன். விச் மீன்ஸ் 7 days, ஆஃப்டர் 7 days நான் வந்து திருப்பி கேமராக்கு வந்திருக்கேன். ஸோ ஏன் கேமராக்கு வந்திருக்கேன்னா, ஒரு சேலஞ்ச் ஒன்று ஆரம்பிச்சு வச்சேன் இல்லையா, 14 days ஆப்ஸ் ஒர்க் அவுட் கோலி திங், அவங்களோட ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து செஞ்சு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம்லாம் நெஞ்சால 6 inch வந்து குறைச்சிருக்கேன். 6 inch குறைச்சது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லாகவே அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தான் நான் இருந்தேன். ஆனால் எதுக்கு நான் வந்து வெயிட் குறைக்கணுன்னா, நான் வந்து என்னோடய வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு சட்டை இருக்கும், அதில் ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த சட்டை அந்த சட்டையை நான் திருப்பி போடணுன்றதுக்காக தான் வந்து இந்த ஒர்க் அவுட்லேயே நான் இறங்கினேன். ஸோ ப்ளஸ் இந்த ஒர்க் அவுட் ப்ளஸ் நான் வந்து பேலியோ டயட் வேறு செஞ்சேன். ஸோ பேலியோ டயட் செய்யும்போது வந்து அதோடு சேர்ந்து இதை நான் செய்யும்போது எனக்கு நிறையா வித்தியாசம் தெரிஞ்சு, டிஃப்ரென்ஸ் நிறையா இருந்துச்சு. 41 inches 36 inches என்னால் செய்ய வர முடிஞ்சுன்னா, ரீசன் ஒர்க் அவுட். ஸோ இது என்னோடய கடின உழைப்பு. நான் வந்து ஒர்க் அவுட் செஞ்சேன், பேலியோ டயட் எடுத்தேன், ப்ளஸ் நான் ஒரு நாளைக்கு வந்து 10,000 steps நடந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூஸ்லி ஒரு 3-4 days வந்து 10,000 step வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் வந்து நான் கண்டினியூஸாக செய்ய போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் பேர் இமெயில் அனுப்பியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, குட், ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தென் நம்ம வந்து பேலியோ டயட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் செய்யலான் இருக்கேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் பேலியோ டயட் கூட வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்தே செய்யலாம். என்னோடய டார்கெட் வந்து தீபாவளிக்குள்ளே நான் வந்து, இப்போது நான் எக்ஸ்எல்ல இருக்கேன், அட்லீஸ்ட் நான் வந்து எல் சைஸ் ட்ரெஸ் வந்து நான் போட்டாகணும், அதுதான் என்னோடய டார்கெட். ஸோ யாரெல்லாம் வந்து என் கூட வந்து சேர்ந்து இந்த ஒர்க் அவுட் செய்ய போகிறீங்களோ, பேலியோ டயட்டில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஓகேவா? ஸோ நான் எப்படிலாம் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு வாங்க, உங்களுக்கு 7 நாள் நான் வீடியோ வந்து ஒர்க் அவுட் வீடியோ மட்டுமே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதையும் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஓகே, இந்த வீடியோஸ்லாம் வந்து ஏற்கனவே வந்து 1 to 7 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 7 to 14 வந்து தான் நான் வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ சும்மா டெய்லி வந்து மூஞ்சி காமிச்சிட்டு இருந்தாலும் போரிங் ஆயிரும்ட்டு நான் வந்து அது வந்து காணிக்கலை. விச் இன்னொன்று ரீசன் என்னென்னா, இது வந்து குக்கிங் வீடியோ சேனல். ஸோ என்னோடய குக்கிங்லேயே நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். மீன்வாயில் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஒர்க் அவுட் வந்து நான் முடிச்சிடுவேன். பாருங்கள், கைஸ் இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 14 டேஸ்க்கு அப்புறமா, ஸோ காணாமல் போயிருந்த இடுப்போட ஷேப் வந்து இப்போ கொஞ்சமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்கா இல்லையான்னு வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட லைஃபாகவே காணிக்கிறேன் எத்தனை இன்ச்சஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு. பார்க்கலாம் வாங்க, நீங்களே பாருங்கள். ஓகே, என்னால் இப்போது 36. ஓகே, ஈவன் என்னால் என்னோடய 2 fingers ஃபுல்லாகவே என்னால் உள்ளே நுழைக்க முடியுது. ஸோ போகிறதுனா இன்னும் 35 cm போகலாம், வேண்டாம் பரவாயில்ல, நம்ம 36லேயே நிற்போம். ஸோ 36 inches லைஃபாகவே லைஃப்லேயே உங்கள்கிட்ட காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னோடய கடினமான உழைப்பு. நிஜமாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய பாடி ஃபுல்லாக பாட் பாட்டாக வலிக்குது, இன்னமும் வலிக்குது, பாட் பாட்டாக வலிக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ஒர்க் அவுட் என்னால் நான் செஞ்சு முடிக்கும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வெட்டிங் ஆகிடுவேன். ஸோ 41 inchesலேருந்து எத்தனை இன்ச்சஸ் நான் குறைச்சிருக்கேன் பாருங்கள். ரியலி இது வந்து பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நான் 41 inches இருந்தேன். இது வந்து கேமரா கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு, பிக்சர் சரியாக விழுவில. அப்புறம் மறுநாளே வந்து 40 inches வந்திருக்கேன். அப்புறம் ஒரு இது வந்து 6வது நாள் இல்லை 7வது நாள் 39 inches வந்தேன். அப்படியே தான் படிப்படியாக வந்து இப்போது 36 inchesில் நிற்கிறேன். ஸோ பைராஸ் இது 35 inches வந்திருக்கணும், ஆனால் வேண்டாம், எல்லோரும் கண்ணு வச்சுருவாங்க, அதனால நான் 36 inchesில் இருக்கேன். இது வந்து நான் ஆப்ஸ்னால் வந்து வெயிட் வந்து உங்களுக்கு லைஃபாக எடுக்கலை, 83லேருந்து 79.96 வந்திருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 kg இழைச்சிருக்கேன்.
இதையா நான் வந்து வீடியோவாக எடுக்கலைன்னா ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கல. ஆனால் இதை எடுக்கும்போது தான் பேலட் ஐட்டம் எடுக்கலாமேன்னு சொல்லி சேர்த்து எடுத்தேன். ஸோ அதனால தான் இதை நான் வீடியோவாக எடுக்காமல் பிக்சராக எடுத்திருக்கேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நிமிஷம் வந்து நான் செலிப்ரேட் பண்ண வேண்டிய நிமிஷம் தான். ஸோ நான் செலிப்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இந்த செலிப்ரேஷனுக்கு முக்கியமாக காரணமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இந்த 6 இன்சஸ் வந்து குறைச்சிருக்கவே முடியாது, இந்த 4-5 கிலோவை எழுச்சிருக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, ஸோ நான் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சமைக்கிறேன், இந்த மூணுமே வந்து என்னால் சமைக்க தான் முடியுமே தவிர சாப்பிட முடியாது. பேலியோ டயட்னால் வந்து அதெல்லாம் எதுவுமே தொடவே முடியாது. ஸோ சோறே நான் பார்த்து 3 வாரம் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து பேலியோ டயட் அண்ட் இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஆப்ஸ் ஒர்க் அவுட்டில் நான் இறங்கினோன்னே முடிவு எடுத்தது என்னென்னா, நம்ம இழைச்சிருவோம், இழைச்சி காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இழைக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த 2 வருஷத்தில் தான் நான் வந்து வெயிட் போட்டேன். ஸோ 2 வருஷத்தில் வெயிட் போட்டால் கூடி சீக்கிரமாக என்னால் வந்து வெயிட் வந்து ரிடியூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அவருக்கு அவர் இல்லைன்னா என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை என்னால் யூடியூப்பில் காணிச்சிருக்கவே முடியாது. ஸோ ஏன்னா இது இந்த 3 வேளை சாப்பாடு சமைச்சிட்டு கடைசியில் அதை சாப்பிட எதுவுமே எனக்கு இருக்காது, அது எதுவுமே நான் சாப்பிட முடியாது. ஆனால் அவர் கடையில் போயிட்டு எனக்கு தந்தூரி சிக்கன், கிரில் லேம் அந்த மாதிரி ஏதாச்சும் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார் நீ சாப்பிடுன்னு. ஸோ இந்த நேரத்தில் நான் அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அத்தா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், உங்களால் வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை என்னோடய ஃபேஸில் நல்லா பார்க்க முடியும். ரீசன் எனக்கு வந்து இதெல்லாம் நல்லா வத்திருக்கு. என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள், இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் வந்து பாருங்கள், இதெல்லாம் நல்லா வத்திருக்கு, கையெல்லாம் வத்திருக்கு. ஓகே, அண்ட் தென் இதுதான் இவ்வளோ தான் என்னோடய இந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஜேர்னி. ஸோ தேங்க் காட் என்னால் 2 வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடிஞ்சிச்சு. இந்த 2 வாரத்தில் வந்து நான் 1 நாள் வந்து லீவ் விட்டேன், பிகாஸ் அன்றைக்கி வந்து ஒரு சண்டே, அன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால் வந்து 1 நாள் வந்து நான் லீவ் விட்டேன். ஸோ 13 டேஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் செஞ்சு முடித்தேன். ஸோ இனிமேலும் இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக செய்வேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய அலப்பறையை பார்த்ததுக்கு, என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது இப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய சேலஞ்செலாம் நான் போட போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே வந்து கிடைக்கும். ஓகேவா? சி யூ தென் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.